விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இந்த ஆழமான பொருள் கொண்ட இந்த பெயர் எனக்கு விருப்பமான பெயர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சிறுத்தையை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பார். இயக்கம் சார்ந்த தோழர்களுக்கு இந்த பாடல் அறிமுகமாகி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு சிறுத்தை இருக்கிறது, ஆனால் அது கூண்டிலே அடைப்பட்டிருக்கிறது. அதற்கு விடுதலை வந்து சேர்ந்திருக்கிறது. ஏதோ ஒரு சூழல் அது கூண்டிலே அடைப்பட்டு விட்டது, அதற்கு விடுதலை வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் தனக்கு விடுதலை கிடைத்து விட்டது என்பது அந்த சிறுத்தைக்கு தெரியவில்லை. பாவேந்தர் பாரதிதாசனார் அந்த சிறுத்தையிடம் பேசுகிறார். இப்படி ஒரு கவிதை பாவேந்தருடைய கவிதை. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி எழு பற என்று பேசுவார். நமக்கான சிறை கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சிந்தனையின் அடிப்படையில் ஏதோ ஒரு களைகளோடு கட்டுகளோடு உள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். அதனால்தான் உங்களுடைய இயக்கத்திலே நீங்கள் ஒரு நான்கு உறைவீச்சு போல் ஒரு நான்கு சொற்றொடர்களை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள். அடங்க மறு, அத்துமீறு, திமிரி எழு, திருப்பி அடி. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து கிளம்பி இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு வீரியம் அதிகம். அதனால் அந்த சமூகத்திற்கான ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் எழுதிய இந்த நூல் மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன். இந்த நூலை நான் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். மிக அடர்த்தியாக இருக்கிறது. சொற்றொடர்கள் மிக சுலபமாக புரிந்து கொள்ளுகின்ற வகையில் இல்லை. மிக ஆழமாக ஒன்றுக்கு இரண்டு முறை வாசித்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையோடு இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தொடர்ந்து வாசித்தபடி இருக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்வதற்கு அதிலே கருத்து ஆழம் அதிகமாக இருந்தால் அதை திரும்ப வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. திரும்ப திரும்ப வாசித்து அறியக்கூடிய ஒரு நூலாக இந்த அமைப்பாய் திரள்வோம் என்கின்ற நூல் இருப்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.